Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங், பான் சிங் தோனி மற்றும் ரோஹித் குருநாத் சர்மா. ஆமாங்க, இவங்களோட முழு பேர் இதுதான். எல்லாரும் செல்லம்மா மாஹி தலை அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம தோனியை, இதுவே ஹிட்மேன் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம ரோஹித் சர்மாவை. தொழில் பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் வீரர் மற்றும் விவசாயியாக இருக்காரு நம்ம தலை. கிரிக்கெட் வீரர் மற்றும் தொழிலதிபராக இருக்காரு நம்ம ஹிட்மேன். ஹேமந்த் ஹஹானி அப்படின்றது தான் நெருங்கிய நண்பர் நம்ம தோனிக்கு. அம்பானி தான் நெருங்கிய நண்பராக இருக்காரு நம்ம ரோஹித்க்கு. தனிப்பட்ட தகவல் பொறுத்த வரைக்கும் தோனி எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி பிறந்திருக்காருங்க, ஜூலை 1981. இதுவே ரோஹித் 30 ஏப்ரல் 1987 பிறந்திருக்காரு. பிறந்த இடம் ராஞ்சியும், இவர் நாக்பூர்லேயும் பிறந்திருக்காரு. வயசு இப்போ 40 ஆகுது நம்ம தலை தோனிக்கு, இதுவே 34 ஆகுது ரோஹித்க்கு. மனைவி பேர் சாக்ஷி, இவரோட மனைவி பேர் ரித்திகா. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்காக நிறைய போட்டிகளை ஜெயிக்க வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போது கேப்டனாகவும் இருக்காங்க. உடல் தகவல் பொறுத்த வரைக்கும் உயரம் எவ்வளோ இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனி 175 சென்டிமீட்டர், இவரும் 173 சென்டிமீட்டர் உயரம் இருக்கார். எடையை பொறுத்த வரைக்கும் தோனி 70 கிலோவும் ரோஹித் பார்த்தீங்கன்னா 77 கிலோவும் இருக்கார். கூந்தல் நிறம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லையும், இவருக்கும் கருப்பு கலரில் இருக்குது. கண்ணின் நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது, நம்ம ரோஹித்துக்கு கருப்பு கலரில் இருக்குது. எல்லோரும் ரொம்பவே ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த குடும்ப தகவல் தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம தோனியோட அம்மா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகி தேவி. இதுவே ரோஹித்தோட அம்மா பெயர் பூர்ணிமா. அப்பா பெயர் தோனிக்கு பான் சிங். ரோஹித்தோட அப்பா பெயர் குருநானத். மகன் பொறுத்த வரைக்கும் தோனிக்கும் யாரும் கிடையாது, ரோஹித்துக்கும் மகன் யாரும் கிடையாது. இதுவே பார்த்தீங்கன்னா தோனிக்கு மகள் ஒருத்தங்க இருக்காங்க, ஜுவா அப்படின்ட்டு ஒரு மகள் இருக்காங்க. ரோஹித் பொறுத்த வரைக்கும் ரோஹித்துக்கும் ஒரு குழந்தை இருக்குது, சமீரா அப்படின்னு பெண் குழந்தை இருக்குங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் ரொம்ப அதிக ரசிகர்கள் வச்சுருக்காங்க. இவங்க என்ன படிச்சிருக்காங்கன்றத பார்ப்போம். பள்ளிப்படிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம தோனி பார்த்திங்கன்னா தேவ் ஜவர் வித்யா மந்திர் அப்படின்ற ஸ்கூலில் படிச்சிருக்காரு. விவேகானந்தகா ஸ்கூலில் படிச்சிருக்காரு ரோஹித். கல்லூரி படிப்பை பொறுத்த வரைக்கும் சேவியர் காலேஜில் படிச்சிருக்காரு. இதுவே ரோஹித் காலேஜெலாம் போனதில்லை. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம தோனி பிகாம் காமர்ஸ் படிச்சிருக்காருங்க. இதுவே ரோஹித் சர்மா 12வது வரைக்கும் படிச்சிருக்காரு. அறிமுகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் கூட 2004 அறிமுகமாக இருக்காரு தோனி. அயர்லாந்து கூட 2007 அறிமுகமாக இருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுய தகவல். ஆமாங்க, நிறைய பேட்டிகளை குறிப்பிட்ட சொன்ன தகவல் பற்றி போட்டிருக்கோம். பிடித்த நடிகர் யாருன்னு கேட்டதுக்கு தோனிக்கு எப்பவுமே ஃபேவரட் ஆக்டராக இருக்கிறவர் நம்ம ஷாருக் கான் தான். ரோஹித் சர்மாவுக்கு ரித்திக் ரோஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடித்த இடங்கள் என்னென்னு கேட்டதுக்கு தோனிக்கு ரொம்ப பிடித்த இடம் சென்னைன்னு சொல்லியிருக்காரு நிறைய பேட்டிகளில். நியூயார்க் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம ரோஹித் ஹிட்மேனுக்கு. பிடித்த நிறம் பார்த்தீங்கன்னா நீலம் மற்றும் மஞ்சள். ரோஹித்துக்கு நீலம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடித்த உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோனிக்கு தலைக்கு பட்டர் சிக்கன்னா ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிட்றாரு. வடாபாவ் அப்படின்ற வட இந்திய உணவு ரொம்ப விரும்பி சாப்பிட்றாரு நம்ம ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிக்கெட் தகவல். ஆமாங்க, நம்ம தோனி மற்றும் ரோஹித் சர்மாவோட கிரிக்கெட் தகவல் பொறுத்த வரைக்கும் மொத்த போட்டிகளில் கலந்துக்கிட்டது நம்ம தோனியை பார்த்திங்கன்னா 350. இதுவே ரோஹித் சர்மா 381 மேட்சுகள் விளையாண்டுருக்காரு. சம்பளமாக தோனி கிட்ட எவ்வளோ பெறாருன்னா 7 கோடி, ரோஹித் கிட்டத்தட்ட வாங்குறது 5 கோடி. கார்கள் பார்த்திங்கன்னா சொகுசு கார்கள் உட்பட தோனி கிட்ட 17 கார்கள் இருக்குது. இதுவே ரோஹித் சர்மா கிட்ட 9 கார்கள் இருக்குது சொகுசு கார்கள் உட்பட. பங்களாக்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொத்தமாக 8 பங்களாக்களும், ரோஹித் கிட்ட 5 பங்களாக்களும் இருக்குது. உங்களுக்கு யார் பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. உங்கள் கமெண்ட்டை நாங்கள் ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். மேலும் சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.